இந்த பிரியாணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் இந்த பிரியாணி எனக்கு லெக் பீஸ் கிடைச்சிருக்கு
Okay. Dipilih nih guys kamu. இது பேர் இப்போ சீரியஸாக ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. மட்டனுக்கு ஏற்ற மாதிரி அந்த காரம் கரெக்டாக இருக்குது. சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மைல்டு, அதோட கொஞ்சம் மைல்டாக கலர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வந்து ஒரு டார்க் ப்ரௌனு, இது வந்து ஒரு லைட்டாக இருக்குது, கொஞ்சம் செம்மையாக இருக்குது, டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு, அமேசிங்காக இருக்குது. வீட்டில் பார்ப்போம். வாயில் போட்டோன்னே கரையுதுரா, வாயில் போட்டோன்னே கரையுது, இருக்கு. இன்னொரு டைம் கண்டிஷன் காமிக்கிறேன். எலும்பு தனியா வந்துருக்கு, அந்த அளவுக்கு வெந்திருக்குது, சூப்பரா இருக்கு. போயிட்டு போறோம். இப்ப பாத்தீங்கன்னா வேற லெவல்ல சாப்பிடலாம். அப்படியே கொஞ்சம் முட்டை பிரியாணி பெரிய டிஃபரண்ட் பிரியாணி, மட்டன்னாலும் சரி சிக்கனாலும் சரி, ஒரு டிஃபரண்ட் பிரியாணி. ஃபர்ஸ்ட் ட்ரை நீங்க மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா தனியா புதினா சட்னி வச்சிருக்காங்க பிரியாணிக்கு, கொஞ்சம் அதை எடுத்துக்கோ ஒரு டிப்பு. அதே பிரியாணி கூட வச்சு சூப்பரா இருக்கு, டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் புரோட்டா ட்ரை பண்ணுவோம். பன் புரோட்டா பரவாயில்ல, இந்த லொகேஷன்லயும் உங்களுக்கு பன் புரோட்டா கிடைக்கிறீங்க. பாருங்க புரோட்டா ஒரு டெக்ஸ்டர் பாருங்க, உங்களுக்கு பன்னாட்டு இருக்கு. ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுப்போம், இலை புல்லா இருக்கு, ஒரு சின்ன பீஸ் எடுத்து வச்சுப்போம். பீஸா வேற லெவல்ல இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவலை சிக்கன், பள்ளிவலை சிக்கன் வாங்கியிருக்கு. பள்ளிவலை சிக்கன் பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர் வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்கன்னா தேங்காய் சிக்கன் சூப்பரா இருக்கு, ஒரு மைல்டு கலர்ல. புரோட்டாவோட சாப்பிட்டு பார்ப்போம். அடே ஒரு சிக்கன் பீஸ், ஒரு தேங்காய், அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கு. என்ன பழி பழி கலை சிக்கன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மீடியமா இருக்கு, ஃபிளேவர்ஃபுல்லா. கோகோனட் இது வந்து சிக்கனோட இதை அப்படியே இது பண்ணிருச்சு, சான்ஸே இல்லை. புரோட்டா அதுக்கு மேலே புரோட்டா செம்மையா இருக்கு, அப்படியே இப்படி தொட்டாலும் பிரியுது புரோட்டா. செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் சிக்கன் லாலிபாப் போவோம். பாத்தீங்களா சிக்கன் லாலிபாப் கொடுத்துருக்காங்க, டெக்ஸ்சர் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்க. கிறிஸ்பினஸ் சூப்பரா இருக்கு. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா நல்லா ஜூசியா இருக்கு சிக்கன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா ஜூசினஸா இருக்கு சிக்கனு. சைனீஸ் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். சைனீஸ் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா, ஒரு பிளேட் வாங்குவோம் கண்டிப்பா வாங்குவோம். திருள்ள ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாருங்க திருள்ள ஒரு முழு கோழி ஆடுகள் மெதுவா பிடிக்கும். வேற லெவல் இருக்கு.
சூப்பரா வெந்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஜூசியா இருக்கு. உடனே பாருங்க சூப்பரா இருக்கு. உள்ள கரையுது சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியே பொள்ளாச்சி அவுட்ரு வந்து உட்காந்துருக்கோம். நீட்டா இருக்கு. இப்பதான் மழை பெஞ்சிருக்கு போல. ரோடெல்லாம் ஈரமா இருக்கு. நம்மளுக்கு குளிரா இருக்கு. உட்காந்துருக்குறோம் இந்த சூப்பரான லொகேஷன்ல. சாப்பிட்ட பில்லு உங்களுக்கு காமிக்க வரேன். ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிரில் சிக்கன் 295, சிக்கன் பிரியாணி 240, நாட்டுக்கோழி 250, பன் புரோட்டா 60, பள்ளிவாளைய சிக்கன் 180, சிக்கன் லாலிபப்பு 200, பீச் புரோட்டா 60, லெமன் சிக்கன் 180, பிரான் 65 200, 200 பன்னீர் பட்டர் மசாலா 160. இது கேமராமேனுக்காக வாங்கிட்டு பன்னீர் பட்டர் மசாலா. ஆம்லெட்டு ஆஸ் யூஷுவல் ஒரு ஆம்லெட் 20, ஆஃப் பாயில் 2 ஆஃப் பாயில் 30, 7 அப் டின்னு 2 வாங்கிச்சு 50, மவுண்டன் டியூ டின்னு 25, போமகிரானட் ஜூஸ் 70, லெமன் மின்ட் 35. பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 2055. 16 ஐட்டம் வாங்கியிருக்கு. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ஸுக்கும் குவாலிட்டிக்கும் குவான்டிட்டிக்கும் ஏற்ற ஒர்த்து தான். குவாலிட்டி வந்து லிட்டில் பிட் நல்லாவே இருக்கு. பட் எப்படின்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து மிடில் கிளாஸ் பீப்புள் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, லிட்டில் பிட் காஸ்ட்லி தான். அதே மாதிரி ஆம்பியன்ஸ் ஸ்ட்ரக்சர் நீட்டாக இருந்துச்சு. ஹோட்டலில் நம்ம குறைய சொல்ல முடியாது. டேஸ்ட் எல்லாமே அல்டிமேட்டு. சிக்கன் எல்லாமே நல்லா ஜூஸியாக வெந்திருக்கு. ஓகே, அனதர் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை, சி யூ சூன். பில்லு டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 255. தனியா பன்னீர் பட்டர் மசாலா வாங்கிட்டேன், ஆனா இருந்தாலும் சிக்கன் மேல கை வச்சிட்டான். இவன் என்ன பண்றது நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. இது அதுக்கு மேல பார்சல் ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம வீடு ஆன் பண்ணிருக்கியப்பா.